அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நாம் பயத்தை எதிர்கொள்வது எப்படி அப்படிங்கிற டாபிக்ல நம்ம கன்சல் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். பயத்தை எதிர்கொள்வது எப்படி, உங்களுடைய ஆங்கிள் நீங்க உங்க பதில் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்க யார் பதில் சொல்ல விரும்புறீங்களோ நீங்க உங்களுடைய ஹேண்ட்ஸ்ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. கேள்வி இதுதான், பயத்தை எதிர்கொள்வது எப்படி? எத்தனையோ உணர்வுகள் வருது. இது ரொம்ப நம்ம பாதிக்கிற விஷயம் வந்து பயமா தான் இருக்கு. அதனால பயத்தை எப்படி எதிர்கொள்றதுங்கிறது தான் இன்றைய நம்முடைய தலைப்பு. சுந்தர் அவர்கள் வந்திருக்காங்க. சுந்தர், உங்களை நான் அட்மிட் பண்றேன், நீங்க உங்க பதில நீங்க சொல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சுந்தர், வாங்க. நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? நான் புதுவையில இருந்து பேசுறேங்க. புதுவை, ஓகேங்க, சொல்லுங்க. இப்ப பயத்தை வந்து நான் ரெண்டு விதமா பாக்குறேன். எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விதம் பாத்தீங்கன்னா, நான் உதாரணமா சொல்லிடுறேன். உதாரணமா எப்படின்னா, இப்ப ஒரு நாலு நாளுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு பரீட்சை இருக்கு, ஒரு எக்ஸாம் இருக்கு. அப்ப வந்து அந்த பயம் நம்மளுக்கு வருது, எக்ஸாம் பத்தி ஒரு பயம். ஸோ இந்த பயம் வந்து நம்மளுக்கு தேவையான பயம் நான் ஃபீல் பண்றேன். எப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு பயம் வரும்போது நம்ம இன்னும் நல்லா படிக்கணும், நல்லா படிச்சுட்டா நம்மளுக்கு எக்ஸாம் நல்லா எழுதிடலாம். ஸோ அந்த நல்லா படிக்கிறது தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் இதுல. ஸோ இது மாதிரி ஒண்ணு. அப்புறம் இதே மாதிரி இன்னொரு பயம்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கிறோம். பிளட் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியா இருக்கு, இல்ல சுகர் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு வந்தா, ஐயோ நம்ம ஹெல்த் என்ன, நம்ம ஹெல்த்தை பத்தி ஒரு பயம் வந்துடும், நம்ம உடம்பு என்ன ஆக போதோ அப்படின்னு. ஸோ நம்ம வந்து இந்த பயத்தை வந்து நம்ம வந்து நல்லா உடற்பயிற்சி பண்ணணும், நல்லா ப்ராப்பர் டயட் இருந்து சாப்பிட்டா நம்மளுக்கு உடம்பு நல்லா பாத்துக்கணும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கணும் இந்த பயத்தை. இது ரெண்டும் ஒரு நல்ல விதமான பயமா நான் பாக்குறேன். ஓகே. இன்னொரு விதம் பாத்தீங்கன்னா வந்து நெகட்டிவான இதுன்னு பாத்தீங்கன்னா, பிளட் ரத்தத்தை பார்த்தாலே பயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இதுக்கு சால்வ் பண்ணவே முடியாது. இது பாத்தீங்கன்னா ரத்தத்தை பார்த்தாலே பயம். அப்புறம் சடனா போன் அடிச்சதுன்னா எனக்கு பயமா இருக்கு. திடீர்னு போன் அடிக்குது, வீட்டுல யாரோ பெல் அடிக்கிறாங்க, அதுக்கே வந்து ஒரு சொல்ல முடியாத ஒரு பயம் வரும். அது எதுக்குன்னே தெரியாது. ஸோ அதே மாதிரி வீட்டை பூட்டிட்டு வெளியில போயிடுவோம், ஆனா வந்து ஃபுல்லா பூட்டிடுவோம், ஃப்ரண்ட் டோரு பேக் டோர் எல்லாத்தையும் நல்லா பூட்டிடுவோம். அதுக்கப்புறமும் வெளியில போயிட்ட பிறகு பூட்டை வந்து யாரா திறந்து உள்ள வந்துட்டா என்ன ஆகும்? ஸோ ரொம்ப ரொம்ப மிகைப்படுத்தி பயப்படுறது. ஸோ ஸோ இந்த பயம் தேவையில்லைன்னு நான் ஃபீல் பண்றேன். அவ்வளவுதாங்க, தேங்க்யூ. உங்க பதிலுக்கு நன்றி, நான் உங்களை மீட் பண்றேன். ஐயா வணக்கம். ஐயா ஐயா நான் கேக்குது. ஐயா நான் பேசுறது, நீங்க பேசுறது கேக்கலங்க ஐயா. இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்க ஐயா. எதிர்பாராத நிகழ்ச்சி எதிர்காலத்துல நடந்துடுமோன்னு மனதினுடைய கற்பனை தான் நம்ம பயமா நான் நினைக்கிறேங்க ஐயா. அந்த பயம் வந்து சூழ்நிலை நிர்வாகம் பண்றதுக்காக தான், அது எல்லா உணர்வும் ஏற்படுற மாதிரி சூழ்நிலை நிர்வாகம் பண்றதுக்காக தான் அது நமக்குள்ள ஏற்படுது. பயத்தை போக்கணும்னு நம்ம முயற்சி பண்ணத்தால சூழ்நிலையை மட்டும் நம்ம வெளி புறத்துல மட்டும் நம்ம செயல்படணுங்க ஐயா. அப்படி செயல்பட்டு நமக்கு பயம் இருக்குதுன்னா அதை இக்னோர் பண்ண வேண்டியதுதான். அதாவது அதை அலட்சியப்படுத்திட்டு நம்ம செயல மட்டும் கவனம் வைக்கணும் ஐயா. அதுதாங்க. ஓகே, ரொம்ப அற்புதமான பதில். ஓகேங்க, நன்றிங்க. உங்களை நான் மீட் பண்ணிடுறேங்க. நல்லது. இன்னும் யாராவது பதில் கொடுக்க இருக்கீங்களா? தாராளமா உங்களுக்கு தெரிஞ்ச பதில நீங்க சொல்லுங்க, அப்பதான் நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கீங்கன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். பயத்தை எதிர்கொள்வது எப்படி?
மூர்த்தி ஐயனார் வந்திருக்காங்க. ஐயா உங்களை நான் அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்க பேசுங்க. நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ ஐயா, கேக்குதாங்க? கேக்குதுங்க. ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா பயம் வரும், அது பொறுத்துக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாங்க. அதே இப்ப சும்மா இருக்கும்போது ஒரு எதிர்காலத்தை நினைச்சு பயம் வருதுன்னா அந்த அந்த ஐயாவோட விகற்பத்தியான அதை யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த பயம் ஏங்கிறதுக்கு முழுமையா ஸ்பேஸ், அந்த ஒரு இடைவெளி கொடுத்தோம்னா அது பாட்டுக்கு அந்த பயம் அது பாட்டுக்கு அந்த எதிர்காலத்தை நினைச்சு நம்ம சும்மா இருக்கும் போது சில நேரத்துல பயம் என்ன ஆயிரும், எதிர்காலம் இப்படின்னு ஒரு பயம் ஏற்படும். அப்பம்போது இந்த தியானத்தை பயன்படுத்தி அந்த முழுமையா அந்த பயம் எங்கிற வரையும் நான் அதுக்கு ஃபுல்ல அனுமதி கொடுத்தோன்னே அந்த என்ன இருந்தாலும் அகத்துல ஓகே அப்படின்னு எடுத்துக்கிட்டா எல்லாம் ஓகே தான். அதான் நான் இது கிருஷ்ணன் பேசுறேன். ரங்கநாதன் தம்பி. ஓ ஓகே ஓகே. திருச்சியாங்கய்யா? என்னன்னா பயம் ஏன் வருகிறது, அதான கேள்வி. ஆமா, பயம் வந்து அறியாமையிலதான் என் பயம் வருது. நான் அறியாமையினால ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்காம இருக்கும், இல்ல இருள், நெகட்டிவிட்டி. ஓகே. இப்ப ஒரு விஷயத்த இப்ப ஒண்ணு இல்ல, ஒருத்தவன் என்னை அடிக்க வரான், அடிக்க வர்றதுக்கு மாதிரி பயமா இருக்கும். அடிப்பானா அடிப்பானா, இல்ல ஒரு பொருள் திருடு போயிருமா, இல்ல இதை செஞ்சுட்டா தப்பாயிடுமா அப்படின்னு ஒரு அறியாமை, ஒரு ஒரு இருளான ஒரு சூழ்நிலையில பயம் வரும். முன்னாடி நமக்கு ஒரு ஒரு அறியாத நிலையில ஒரு பயம் பயம் உண்டாகும், இருள்ல வரும். சரி, இருள் இருள் நிலை, தெரியாத நிலை ஒரு இருள் நிலை தானே. அதனால அறியாமைதான் பயம் வர்றதுக்கான காரணமா நான் ஆராய்ஞ்சியா. நீங்க சொன்ன உடனே எனக்கு அந்த அண்ணன் லிங்க் அனுப்பிச்சாங்க. எனக்கு பகவதையாவோட புத்தகம் நிறைய படிச்சிருக்கேன், அது அதுல நிறைய ஆழ்ந்து உள்வாங்கினதுல எனக்கு சில விஷயங்கள்லாம் கிடைச்சது. இந்த விஷயத்துல எனக்கு அறியாமை அப்படிங்கிறது பயத்தினால், பயத்தின் பயம் என்பது அறியாமையின் காரணத்தினாலதான் வருதுயா. உங்க பதிலுக்கு நன்றிங்க, உங்களை நான் மீட் பண்றேன். ஐயா அடுத்த சதாசிவம் ஐயா வந்திருக்காங்க, அவங்க ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணாங்க, அவங்கள நான் இப்ப அன்மியூட் பண்றேன். ஐயா நீங்களும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கய்யா. சதாசிவம் ஐயா. யா வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க எப்படி இருக்கீங்க? ரெண்டு பயத்தை ரெண்டாக எடுக்கலாம். ஒன்று வந்து புறத்துல வர பயம், அடுத்தது அகத்துல வர பயம். சரி, புறத்துல வர பயத்தை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டும், எங்களுடைய அறிவால எதிர்கொள்ள வேண்டும். ஒரு பாம்பை கண்டா ஒரு பயம் வரும், நாங்கள் அதை தவிர்த்து நடக்க வேண்டும். அதிகமாக வந்து இந்த சைக்கோலஜிக்கல் ஃபியர் தான், அகத்தில் வர ஃபியர் தான் மனித எல்லாரையும் பாடப்படுத்துது. அது வந்து ஐயாவின் ஒரே ஒரு டோஸ் தான். அந்த அகத்தில் வர எண்ணங்களை, தேவையில்லாத எண்ணங்களுக்கு நாங்கள் உரிமை கொண்டாட விட்டா எங்களுக்கு பயம் இல்லாம போகும். அப்படியும் இல்லாம பயம் வந்தாலும் அதை பற்றி நாங்க கவனிக்காம விடுகிறது தான் சரியா. உங்க பதிலுக்கு நன்றிங்க, நான் உங்களை மீட் பண்றேன். இல்ல சொல்றீங்களா? இல்ல இல்ல, சரி ஓகேங்க. இன்னும் யாராவது பதில் கொடுக்குறவங்க? சுப்பிரமணியன் ஐயா வந்திருக்காங்க. ஐயா நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு நீங்க பேசுங்க.
நீங்க அட்மிட் பண்ணீங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். நான் நாகர்கோயில் இருந்து பேசுறேன். ஓ வணக்கம் வணக்கம் வாங்க. பயம் வந்து நம்முடைய இயல்பு. ஓகே. அந்த இயல்பு நம்ம நன்மைக்காக புறச்செயல உபயோகப்படுத்திக்கணும். அது நன்மை இல்லைன்னா அதை நான் புறக்கணிச்சுட்டு அதன் மேல ஏறி சவாரி செய்யாம அப்படியே விட்டுட்டா அது தன்னால மறைந்து விடும். ஆனா பயம் வருது நம்முடைய நன்மைக்கு தான் வருதுன்னு எனக்கு தோணுது. நன்றி ஐயா. உங்களை மியூட் பண்ணிடுறேன். இன்னும் யாராவது பதில் கொடுக்க தயாரா இருக்கீங்களா? சரி, நாம அதை பத்தி பேசுவோம். எல்லாருமே ஒரு நல்ல பதில் வந்து கொடுத்தாங்க. எல்லாருமே நல்லா புரிஞ்சிருக்காங்க. பயத்தை எதிர்கொள்றது எப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொன்னாங்க. எல்லா உணர்வையும் எப்படி எதிர்கொள்றோமோ அப்படிதான் பயத்தை நம்ம எதிர்கொள்றோம். ஸோ எந்த உணர்வுலையுமே நமக்கு ஒரு வேலை இல்லை அப்படிங்கும்போது அந்த வரிசையில் பயமும் அப்படிதான் இருக்கு. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, பலரை ஆட்டி படைக்கிறது இந்த பயம்தான். எல்லா உணர்வையும் கூட அவங்களால எப்படியோ ஒரு வகையில் எதிர்கொள்றாங்க. பயத்தை மட்டும் அவங்களால எதிர்கொள்றது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நமக்கு இந்த போன்ல பேசுறவங்கலாம் பாத்தீங்கன்னா, அவங்களுடைய சந்தேகத்தை கேட்கும் போது அவங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையே பயத்தை எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கறதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. ஒருத்தர் சொன்னா, புரிதலால் எல்லா உணர்வுகளையும் எதிர்கொள்ள முடியுது, பயத்தை மட்டும் எதிர்கொள்ள முடியல, ஏன் அப்படின்னு வேற கேட்கிறாரு. எல்லா உணர்வு மாதிரி தான் பயமும், ஆனா பயத்தை மட்டும் எதிர்கொள்ள முடியலங்கும் போதுதான் இங்க அது என்ன காரணம், ஏன் நம்மளால பயத்தை எதிர்கொள்ள முடியல அப்படிங்கறதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுக்கு என்ன பண்ணுங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு கவலை வருது, வருத்தம் வருது, அல்லது ஒரு கோபம் வருது, இந்த மாதிரி உணர்வுகள் வரும்போது அது நமக்கு ஒரு துன்பத்தை கொடுக்குது. அது வந்து நம்ம இதுல இருந்து எப்படி வெளியே வருதுன்னு பாக்குறோம். அதுக்கான பதில் தான் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா அது பயம் அப்படிங்கும்போது மட்டும் தனக்கு ஏதாவது நேர்ந்துடுமோ, அது மற்ற உணர்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான துன்பத்தை கொடுக்குற மாதிரி இருந்தா கூட, பயம் மட்டும் நம்மளையே அழிச்சிடுமோ, நமக்கு ஏதாவது பாதிப்பு உண்டாயிடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கிறதுனால, அது எப்பயாவது சரி பண்ணிட்டா பரவாயில்லையே அப்படிங்கிற எண்ணம் வந்து பயம் வரும்போது எல்லாத்துக்குமே ஏற்படுது. அதனாலதான் நம்ம வந்து அதை போராட ஆரம்பிச்சிடறோம். எல்லா பிரச்சனையும் எதிர்கொள்ள முடியுது, பயத்தை மட்டும் எதிர்கொள்ள முடியலங்கிறது காரணமும் இதுதான். ஆனா உண்மையில் என்னன்னா, இந்த புரிதல குறைபாடு இருக்கிறதுனாலதான் இந்த பயத்தை எதிர்கொள்ள முடியாம நம்ம தடுமாறுறோம். என்ன நமக்கு புரிஞ்சுக்கிறதுல என்ன தவற விட்டுட்டோம்? எல்லா உணர்வு போல பயமும் நம் கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு நமக்கு தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா என்ன நினைக்கிறோம், நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குதோங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வந்துருது. அதனாலதான் நம்முடைய முயற்சி வந்து அங்க ஏற்படுது. நம்ம எதை முயற்சி பண்றோமோ அதுதான் நீடிக்குது, அதுதான் போராட்டமாகி அந்த இடத்துல நீடிச்சு பிரச்சனையை உண்டாக்குது. அதனால ரசாயன மாற்றம் உடம்புல ஏற்படுது. இப்ப பயம் வந்து நமக்கு உதவிதான் வருதுன்னு சொல்றோம். எப்படி சொல்றோம்? உதாரணமா பாத்தீங்கன்னா, நான் வந்து டிரைவிங் கத்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டிரைவிங் ஸ்கூல்ல போய் ஒரு கார் ஓட்டுறேன், பழகிறேன். அது டிரைவிங் கத்துக்கிறோம். கத்துக்கிட்டு அப்புறம் லைசன்ஸ் வாங்குறதுக்கு ஒரு 8 போடுவோம், ஃபார்வேர்ட் ரிவர்ஸ். ஏன்னா அதுல எல்லா ஆக்சிடமும் நம்ம பண்ணிடுறோம். எல்லாம் கத்துக்கிட்டா கூட ஒரு சவுண்ட் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, யாருன்னு தெரியல. பண்ணிருக்கோம், கத்துக்கிட்டா கூட தனியா நான் கார் ஓட்டுறேன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் டைம். அப்ப என்ன ஆகும்? ஒரு படபடப்பு, பயம், கரெக்டா ஓட்டுவோமா அப்படின்ட்டு. இந்த பயம் வரும்போது வரதுனாலதான் நம்முடைய கவனம் வந்து நம்ம குவிக்கிறோம். பயம் வரதுனாலதான் எச்சரிக்கை உணர்வுங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துருது. அப்ப என்ன பண்றோம்? ரோட்ல கவனத்தை செலுத்துறோம், ரொம்ப கேர்ஃபுல்லா போகணுன்ட்டு போறோம். இப்ப பாருங்க, நல்லா பழகின ஒட்டி
நான் கார் ஓட்டும் போது ஃபோன் பேசிட்டு கார் ஓட்டுறேன், கார் ஓட்டும் போது கூட இது ஒரு வேலையாவே தெரியல எனக்கு. எத்தனையோ சிந்தனைகள் கூட நம்ம இருக்கிறோம் கார் ஓட்டும் போது, நம்ம அது ஒரு அதனால கவனம் நம்ம குவிக்கிறோம்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துருது தவிர நம்ம ஒரு பயமே அங்கே வரல. இப்ப இருக்கிற நிலை மாதிரி நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டும் போது எனக்கு பயம் வரலன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? நான் இதே மாதிரி கார் ஓட்டுனா கண்டிப்பா நான் பழகவே இல்லை. அப்ப பழகாதப்ப பயம் வரலன்னா அது வந்து ஈஸியா ஒரு ஆக்சிடென்ட் உண்டாக்கிடும். இந்த பயம் வந்ததுனாலதான் நம்முடைய கவனத்தை நம்ம குவிச்சு கேர்ஃபுல்லா ஓட்டுறதுக்கு ஒரு உதவியா இருக்கு. ஸோ நமக்கு ஒரு விஷயம் தெரியாம ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வேலையை செய்யறோம் அப்படிங்கும் போது அந்த பயம்ங்கிறது நேச்சுரலா வருது, வர்றதே உதவிக்கு தான் வருது. அப்ப வரலன்னா தப்பு, இப்ப வந்தா தப்பு. இப்ப வரப்போறது கிடையாது, நல்லா பலன் ஒட்டி ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஃப்ரீயா நம்ம கார் ஓட்டுறோம். அப்படிங்கும் போது எல்லா உணர்வுகளுமே புற சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணதான் நம்ம வந்துட்டு. சரி, இப்ப பலருடைய பிரச்சனை என்னன்னா எல்லாம் பண்ணா கூட தேவையில்லாத சில இடத்துல எனக்கு பயம் வருது. பயம் வந்து எனக்கு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் உண்டாக்குது உடம்புல, இதனால உடல்நிலை கெட்டுருமோ, நான் வந்து ஒரு ஏதாவது ஆயிடுமோங்கிற பயம் மட்டும் விலகவே முடியும், எவ்வளவு புரிஞ்சுட்டாலும் விலகவே முடியல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் இந்த பயத்தோட அவங்க போராடுறாங்க. புரிந்து இந்த புரிஞ்சுக்கிட்டதுல அவங்க ஒரு சின்ன ஒரு குறைபாடு அவங்களுக்கு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, பயம் நம் கட்டுப்பாட்டில் உள்ளது என்ற நம்பிக்கை துளியளவு இருந்தா கூட போதும், நம்ம அந்த முயற்சிங்கிறத கைவிட மாட்டோம். 100% நமக்கு வாய்ப்பு இல்லைன்னு கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம் முயற்சியே கைவிடுவோம். ஒரு உதாரணம் பாருங்க, இப்போ பஸ்ஸில் நம்ம பஸ்ஸில் போகணும், வெயிட் பண்ணுறோம், பஸ் வந்துருச்சு, நம்ம வரங்காட்டி பஸ் மூவ் ஆயிடுச்சு வச்சுக்கிங்க, பஸ் போக போக கூட ஓடி போய் ஏறிடுவோம். ட்ரெயின் எடுத்துங்க, ட்ரெயின் போகுது, ட்ரெயினும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம், போகுது, நம்ம அப்பதான் என்டர் ஆகிறோம், ஸ்லோவா மூவ் ஆகும்போது கூட ஓடி போய் ட்ரெயின்ல கூட ஏறிடலாம். நம்ம ஃபிளைட்டுக்கு அப்ப முயற்சி பண்ணுமா பாருங்க, கண்டிப்பா பண்ண மாட்டோம். ஏன்னா நமக்கு தெரியும் கண்டிப்பா ஃபிளைட்ல அப்படி போக முடியாதுன்னு தெரியும். அப்ப எங்க வாய்ப்பு இருக்குதோ அங்க ஆட்டோமேட்டிக்கா நம்ம முயற்சிங்கிறது வந்துடும். எப்ப எங்க 100% வாய்ப்பு இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அப்ப கண்டிப்பா நம்ம முயற்சி கைவிட்டுருவோம். இந்த முயற்சியை கைவிடாம இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த எப்படியும் நம்ம வந்து இந்த பயத்திலிருந்து விடுபட்டலாம் அப்படிங்கிற முயற்சி தான், அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் அந்த அந்த போராட்டத்தையும் உண்டாக்குது. அப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, 100% வாய்ப்பு இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சிக்காம நாம கண்டிப்பா முயற்சி கைவிடவே முடியாது. இப்போ புரிஞ்சிட்டவங்க கூட எப்படி பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து இந்த போராடலாம் போயிடும் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, நான் இந்த கோபத்தை பயத்தை எதிர்த்து நான் போராடலை அப்படின்னா பயம் மூவ் ஆயிடும், பயம் நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு மறைமுகமா அந்த பயத்தை வந்து போகணும்னு எதிர்பார்க்கிறாங்க. நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அது இருந்தா இருந்துட்டு போட்டு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா நம்முடைய நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, இப்படி பண்ண முடியாதுன்னு விட்டுட்டா அது போயிட மாட்டிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறனால அந்த போராட்டம் வேற வடிவத்துல வந்துருது. 100% நமக்கு அங்க வாய்ப்பு இல்லைன்னு எப்ப நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம பயத்துல விடுபட்டுருவோம். நீங்க நம்ம மன உணர்வுகளை அனுமதிக்கிறதுனால அது நீடிக்க போறதே கிடையாது, எல்லாமே ஃப்ளோல தான் இருக்கு. நம்ம அதோட சண்டை போறதுனாலதான், அது நிர்வாகம் பண்ணணும்னு நினைக்கிறதுனால மட்டும்தான் அது நீடிச்சிட்டு இருக்கு. இதுக்குதான் நம்ம என்னன்னு கேட்டீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு கட்டுப்பட்ட பகுதியும் இங்கதான் இருக்கு, நமக்கு கட்டுப்படாத பகுதியும் இங்கதான் இருக்கு. அதை பிரிச்சு புரிஞ்சுக்கிறதுல பிரச்சனை ஏற்படுறதுனாலதான் நம்ம வந்து போராட்டத்தை கொண்டு வந்துடும். அதுதான் அந்த தாட் அண்ட் திங்கிங் அப்படிங்கிற டாபிக்ல வந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய மையப்பகுதியே இதுதான். தாட் நாம கொண்டு இல்லை, தானா வருது. இது வந்து சிந்தனை, நாம சிந்திக்கிறோம்ல, நாமளா வில்ஃபுல்லா சிந்திக்கிறோம்ல, இதை வந்து நம்ம திங்கிங் அப்படின்னு சொல்றோம். தாட் நம்ம கண்ட்ரோல்ல இல்லை, திங்கிங் நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இதை பிரிச்சு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பயம்ங்கிறதும் ஒரு வகையான தாட் தான். பயம் தாட்டுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கும் போது அதோட நம்ம போராட்டங்கிறது ஆட்டோமேட்டிக்கா விட்டுருவோம்.
நம்ம எப்படியாவது போராடி அது விடுபட்டுலாங்கிற ஒரு நம்பிக்கை தான் நமது போராட்டத்தையே கொடுக்குது. இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு வீடு இருக்கு, அதற்கு முன் வாசல் இருக்கு, பின்வாசல் இருக்கு. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, பின்வாசல் வழியா கதவு இல்லைன்னு வச்சுக்கோங்க. நாம் என்ன பண்றோம், இந்த உணர்வு வரலாம், இதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த முன் வாசல நம்ம லாக் பண்ணி வச்சிருக்கோம். பின்வாசல் வழியா நம்மளுக்கு தெரியாம, பின்வாசல்ல நமக்கு கதவே கிடையாது, யார் வேணாலும் உள்ள வரலாம். அப்படிங்கும் போது வந்தபடிதான் யார் வந்திருக்காங்கன்னே நமக்கு தெரியும். வந்தவங்க நீ ஏன் வந்த அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அவங்க அங்கேயே தங்கிடுவாங்க. நம்ம முன்வாசலையும் திறந்து வச்சிட்டோம் அப்படின்னா, யார் பின்வாசல்ல வந்தாலும் முன்வாசல் வழியா போயிடுவாங்க. நாம் என்ன பண்றோம், நம்ம ஒரு ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்கோம், இவங்கவங்க வரலாம், இவங்கவங்க வரக்கூடாதுன்னு கட்டுப்பாடு வச்சிருக்கோம். அந்த ஆனா நமக்கு வந்தவட்டிதான் அவங்க யார் வந்திருக்காங்கன்னு நமக்கு தெரியும், அதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது. அப்படிங்கும் போது நம்முடைய உணர்வுகளும் இப்படிதான், நம்ம நம்முடைய நம்முடைய இயல்புல இருந்து நம்முடைய உணர்மனத்துக்கு வெளிப்பட்டுருது. அங்க எந்த கதவுமே கிடையாது, வந்தவட்டிதான் நம்ம வந்திருக்கிறதே தெரியும். வந்தவட்டிதான் இது எப்படி வரலாம், இது எல்லாம் வரக்கூடாதுன்னு நம்ம வந்து அதை தடை பண்ணும்போது தான் அந்த போராட்டம் ஏற்பட்டு அது தங்கிடுது. நாம ஆக்சுவலா செய்ய வேண்டியது, நமக்கு அங்க வேலை இல்லை அப்படின்னு முன்கதவையும் திறந்து வச்சுட்டோம்னு வச்சுக்கங்க, எதுவுமே தங்காது. இந்த முன்கதையும் திறந்து வைக்கிறது தான் அந்த விடுதலை. நமக்கு அங்க எந்த வேலையும் இல்லை அப்படிங்கும்போது இதெல்லாம் வருதோ அதனால போயிடும், அது சம்பந்தமா நமக்கு வேலை கிடையாது. அது சும்மா புறத்துல வேலை இருக்கலாம், என்ன வேலை வேணாலும் செய்யலாம், ஆனா அதை நிர்வாகம் பண்ணக்கூடாதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். முக்கியமா பயம் ஒரு பிரச்சனையே கிடையாது, பயத்தோட அறிவு கலக்கிறது தான் பிரச்சனை. அறிவு கலக்கிறதுன்னா என்னன்னா, இது வேணும், இது வேணாம், இது நமக்கு ஆபத்து, இதை உடனடியாக அப்புறப்படுத்தணும், இதுல இருந்து நம்ம ஃப்ரீ ஆகணும் அப்படிங்கிற சொல்லக்கூடிய இந்த அறிவு தான் அந்த பிரச்சனையா இருக்கு. பயத்தை பொறுத்தவரையில் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான், ஒரு சூழ்நிலையில எல்லாத்துக்குமே பயம் வரத்தான் செய்யும். அந்த பயத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய அறிவு தான் அந்த பிரச்சனையா இருக்கு. இந்த அறிவு நமக்கு அங்க வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு சரணாகதி ஆகும் போதுதான் அந்த ஃப்ரீ ஃப்ளோங்கிறது தாமா நடக்கும். அது பயமா இருக்கட்டும், கோபமா இருக்கட்டும், கவலையா இருக்கட்டும், வருத்தமா இருக்கட்டும், துக்கமா இருக்கட்டும், எதா வேணா இருக்கட்டும், நமக்கு அந்த அறிவுக்கு அதை நிர்வாகம் பண்ற வேலை இல்லை அப்படின்னு அறிவு சரணாகதி அடைகிறது தான் நம்ம ஞானம்னு சொல்றோம். இதை புரிஞ்சுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா எவ்வளவு பயம் வேணாலும் வரட்டும், நாம வந்து அதை நிர்வாகம் பண்ணாதவர்களும் புற வேலைக்கு நம்ம ஒரு எச்சரிக்கையா இருக்கிறதுக்கு ஒரு பயன்பாடா இருக்குமே தவிர அதனால ஒரு பிரச்சனையுமே நமக்கு கிடையாது. இந்த வகையில நம்ம அணுகும் போது எல்லாத்துக்குமே எல்லாருமே ஈஸியா பயத்தை வந்து எதிர்கொள்ளணும். ஆனா பலர் வந்து பயத்தோட சண்டை போட்டு அதை வந்து சப்ரஸ் பண்ணி வைக்கிறதுனாலதான் காரணமே இல்லாம கூட பயங்கள் வெளிப்பட்டு. சில பேர் பார்த்தீங்கன்னா அதுக்கான சூழ்நிலையே இல்லைங்க, ஆனா பயமா இருக்குமா, எது வேணா இருந்துட்டு போட்டு நம்ம வந்து அங்க ஃப்ரீடம் கொடுக்கறது தான் நம்ம மிக முக்கியமான விஷயம். அந்த வகையில ஃப்ரீடம் நம்ம இந்த நமக்கு வாய்ப்பில்லாத பகுதியில போராடுறதுதான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம். இந்த வகையில நம்ம அதை புரிஞ்சுக்கும் போது பயத்தையும் ஈஸியா நம்ம எதிர்கொள்ளலாம், அதனால இருக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன் ரசாயன மாற்றத்தையும் விடுபடலாம், அதனால இருக்கக்கூடிய உடல் தொந்தரவு இருந்து நம்ம விடுபடலாம். இந்த வகையில் என்னுடைய உரையை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். இது சம்பந்தமா உங்களுடைய கேள்விகளை நீங்க கேட்கலாம். சுந்தர் வாங்க, உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு உங்களுடைய சந்தேகங்களை நீங்க கேட்கலாம். வணக்கம் சார், இது என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப இந்த தேவையில்லாத பயம் சிலது வருதுங்க, லைக் இப்ப இருட்டுல இருக்கும்போது பயமா இருக்கு, இப்ப தனியா இருட்டு ரூம்ல அந்த தனிமையே ஒரு பயமா இருக்கு, தனிமையே தனியா ஒரு ரூம்ல வந்து நம்ம நைட்டு தூங்குறோம் வச்சுங்களேன், அப்பவே ஏதோ ஒரு பயம் இருக்கு, லைக் இந்த ஆவிகள் பத்தி பயம், அது மாதிரி மெயினா பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த தனிமையை அப்புறம் இருட்டு இந்த ஆவிகள் இது மாதிரி பயம் வந்து பாத்தீங்கன்னா, இது மாதிரி பயம் வரும்போது நம்ம அந்த தனிமையை அவாய்ட் பண்றோம், அவாய்ட் பண்ணிட்டு நம்ம டிவி ஆன் பண்ணிக்கிறோம், இல்ல வந்து வேற ஏதாவது நம்ம மைண்ட வந்து டைவெர்ட் பண்றோம், லைட் எல்லாம் ஆன் பண்ணிக்கிறோம், இது மாதிரி. ஸோ இந்த மாதிரி பயத்துல இருந்து எப்படி விடுபடுறது, உங்களோட ஆலோசனை? கண்டிப்பா அதாவது என்னன்னா, இருட்டு பயமா இருக்கு அப்படின்னா நம்ம என்னன்னா லைட் போட்டு எல்லாம் சேஃபா இருக்கமா, கதவு பக்கம் லாக் பண்ணிட்டோமான்னு பார்த்துட்டு
அதுக்கு வேலை நீங்க நமக்கு அங்கே வேலை இல்லை, பக்காவா சேஃப்டியா இருக்கான்னு பாத்துக்குங்க, பார்த்துட்டு லைட் ஆஃப் பண்ணி படுத்துருங்க. அதுக்கு மேல பயம் வந்தா நீங்க பயத்தை எதிர்கொண்டு தான் பாருங்க, என்னதான் ஆகுதுன்னு பாருங்க, கண்டிப்பா ஒண்ணுமே ஆகும். நீங்க அது பய பயமே வந்து வெளிப்பட்டாலும் சரி பயப்பட்டாலும் சரி அதை மனப்பூர்வமா ஏத்துக்குங்க, வேற வழி இல்லை அப்படின்ட்டு. ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா அது எப்படி கண்டிப்பா எந்த உணர்வுமே தங்காது, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஃப்ளோ தான் ஆகும். ஆனா வந்து அது எதிர்கொள்ளக்கூடிய அந்த நிலைக்கு போகாதனாலதான் நம்முடைய போராட்டமே வருது. ரெண்டாவது வந்து நம்ம இந்த பேய் பயம் தேவையே இல்லாத ஒண்ணு. ஏன்னா உண்மையிலேயே அப்படி ஒன்று இருக்குன்னா கூட பஞ்சபூதமான உடல் அதுக்கு கிடையாது, நீங்க அதுக்கெல்லாம் பயப்படவே தேவையில்லை. நீங்க பயந்தா மட்டும்தான், உங்களுடைய பயம்தான் வந்து பிரச்சனையே தவிர பேயினால எந்த பிரச்சனையுமே கிடையாது. உண்மையில வந்து பாத்தீங்கன்னா பயம் வரும்போது நாம வேற பயம் வேற கிடையாது. பயம் எனக்கு வந்திருக்குன்னு நம்ம போராடும் போதுதான் நம்ம அந்த போராட்டம் தான் அந்த கண்ணாடியை பார்த்து போராட்டம் போராட்டமா மாறிடுது. அது என்னைக்குமே நமக்கு வந்து தீர்வுங்கிறதே கிடைக்காது. அதனால நீங்க வந்து அதுக்கு பயத்துக்கு உண்டான புற சூழல் எப்படி இருக்குன்னு பாருங்க, அதை சரி பண்ணிட்டீங்கன்னா தாராளமா எதிர்கொள்ளுங்க, என்னதான் ஆகுதுன்னு பாக்கலாம், கண்டிப்பா எந்த உணர்வுமே நீடிக்காது. ஓ, இது நம்ம வேற ஏதாவது டைவர்ஷன் எல்லாம் பண்ண வேணான்னு ஃபீல் பண்றீங்களா? புக் எடுத்து படிக்கிறது அப்படி தேவையில்லை. நீங்க டைவர்ஷன் பண்ற நோக்கமே பாத்து உங்க வேலை இருந்தா வேற வேலையை பாக்கலாம். நீங்க தாராளமா இப்ப நீங்க வந்து பயம் இருக்கானா வந்து பயத்தை கண்டுக்கல, எனக்கு படிக்க வேண்டிய வேலை இருக்குன்னா படிங்க, பயத்தை அவாய்ட் பண்றதுக்காக படிச்சீங்கன்னா கண்டிப்பா பயம் போகாது. வச்சுட்டு பயந்துட்டு இருப்பீங்க அவ்வளவுதான், டிவியை பார்த்துட்டு பயந்துட்டு இருப்பீங்க. ஒரு ஒர்க் இருக்கு, டிவியில ஒரு விஷயத்த பாக்கணும், ஒரு வேலை இருக்குன்னா அப்ப நீங்க பாருங்க. பயத்தை டைவர்ட் பண்றதுக்காக பாத்தீங்கன்னா அங்கேயும் பயமா தான் இருக்கும். ஓகே ஓகே சார், டைவர்ட் பண்றதுக்காக பார்த்தா வேலை இருந்தா தாராளமா வேலையை செய்யலாம். நன்றி சார், ரொம்ப நன்றி. உங்களை நான் மியூட் பண்ணிடுறேன். இன்னும் ஏதாவது கேள்வி கேட்க விரும்புறவங்க தாராளமா கேட்கலாம். கேள்வி கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. ஐயா சுப்பிரமணியன் வந்திருக்காங்க, ஐயா உங்களை நான் அட்மிட் பண்றேன், நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா. கேள்வி ஒண்ணு இல்ல. சரிங்கய்யா. பயம் வந்தா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் சொன்னீங்கல்ல. ஆமா. அது கெமிக்கல் என்னன்னா அது கெமிக்கல் வந்து அட்ரினலின் பேரு. ஓஹோ, ஓகே ஓகே ஓகே. அட்ரினலின் கிளாண்ட்னு ஒண்ணு கிட்னிக்கு மேல இருக்கு. சரி. அது வந்து அட்ரினலின்ங்கற ஒரு கெமிக்கலை சுரக்கும். ஓஹோ. அப்பதான் இந்த பயம் பதட்டம் விசர்க்கிறது இதெல்லாம் வரும். அந்த கிளாண்ட் அட்ரினலின் கிளாண்ட் கிட்னிக்கு மேல இருக்கு. அதனாலதான் பயத்துல யூரின் போறாங்கன்னு கூட சொல்லுவாங்கல்ல. அதான். சக்தி தான் ஒருத்தர் நடக்க முடியாம நடந்து போயிட்டு இருப்பாரு, காலை வந்து எட்டு வைக்க முடியாது, மெதுவா நடந்து போயிட்டு இருப்பாரு. ஒரு நாய் ஒண்ணு துரத்துன்னு வச்சுங்க, அது வெறுநாயா இருந்து துரத்துன்னு வச்சுங்க, அந்த சூழ்நிலை எப்படி ஒரு வேகம் வருதுன்னே தெரியாது. ஆட்டோமேட்டிக்கா வேகமா போய் ஒரு அஞ்சு செவத்தை கூட ஜம்ப் பண்ணிக்கிடுவார். மற்ற நேரத்துல பாத்தீங்கன்னா அது நடக்கவே முடியாது, எப்படி ஏற முடியும். அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் தான் உதவிக்கே வந்துருக்கு.
அதனால நம்ம எல்லா உணர்வுமே புற வேலை இருக்கு, நம்முடைய கவனம் வந்து புற வேலை பக்கம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து அது உதவிக்குதான். நாம அதோட போராட வேண்டிய அவசியமே இல்லை. போராட்டம் தான் பிரச்சனையா இருக்கு, அகத்தோட ஏற்படக்கூடிய போராட்டம் தான் மிகப்பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனை கூட பாத்தீங்கன்னா நம்ம இன்னொன்னு எதிர்த்து போராடல, நம்மளோட நம்ம சண்டை போட்டுட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு படம் என்ன பண்ற பாருங்க. இந்த படம் தெரியும் நினைக்கிறேன். உணர்வு அப்படிங்கிறது நாம வேற, உணர்வு வேறே கிடையாது. உணர்வு வெளிப்படுறப்ப நாம் தான் அந்த உணர்வு, உணர்வு தான் நாம வந்து இருக்கு. நம்ம ஐடென்டிஃபை பண்ணும் போதுதான் அந்த அறிவு வந்து எனக்கு வந்திருக்குன்னு சொல்லுது. அப்ப நம்ம அந்த இந்த அந்த உணர்வுல இருந்து விடுபடணும் அப்படிங்கிற போராட்டங்கிறது நம்மளுடைய நிலையில எதிர்த்து நம்ம போராடக்கூடிய போராட்டம் தான். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா, இதைதான் வந்து சண்டே கூட ஐயா நான் டாபிக்ல பேசினாங்க, அனுபவம் அனுபவிப்பவன் அப்படின்னு பேசும்போது அனுபவம் தான் நிஜம், அனுபவிப்பவன் தான் நிழல். நம்ம நிழல் வந்து நிஜத்தை எடுத்து போராடுற போராட்டங்கிறது என்னைக்குமே முடிவு பெறாத விஷயம். இதை நம்ம புரிஞ்சிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து அதோட போராடாதப்ப நமக்கு அங்கே வேலையில்லன்னு முடிவு கட்டினப்ப அனுபவம் ஃபுல்லோ ஆகும்போது அனுபவிப்பும் ஃபுல்லோ ஆகிடும். இதை புரிஞ்சுக்காததாக தான் இந்த படம் போட்டிருக்கேன். இதுதான் நம்ம மையமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். மகேஸ்வரன் வந்திருக்காரு ஐயா, உங்களை நான் அட்மிட் பண்றேன், நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா நீங்க சொன்ன மாதிரி இப்போ இந்த பயத்தை வந்து ஒரு எல்லா உணர்வு மாதிரி ஒரு அது ஒரு உணர்வு, அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலான்றீங்களா இக்னோர் பண்ணிக்கலாம்னு இக்னோர் பண்ணிக்கலான்றீங்களா? அது இதுதான் என்னன்னா, தேவனா யூஸ் பண்ணீங்க, தேவனா இக்னோர் பண்ணுங்க. ஓகே ஓகே. அந்த அதை நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு நேரா ஒரு மிரர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரிங்க. அந்த கண்ணாடியில உங்க உருவம் தெரியுது, நீங்க எழுதிட்டு இருக்கீங்க, பாக்குறீங்க. கண்ணாடியில உங்க உருவம் தெரியுது, தலை மேல ஏதோ ஒரு தூசு இருக்கிற மாதிரி தெரியுது, ஏதோ ஒரு இருக்க மாதிரி தட்டி விடுறீங்க. அதை பார்த்துட்டு அது போயிடுது. இப்ப என்னன்னா, நீங்க வந்து கண்ணாடி பார்த்து பயன்படுத்திக்கீங்க, அந்த உங்களை வந்து உங்க தலையை வந்து சரி பண்ணிட்டீங்க. இப்ப நீங்க சும்மா பார்க்கும் போதும் அங்க ஒரு உருவம் தெரிஞ்சுட்டு தான் இருக்கு. நீங்க அந்த உருவத்தை பயன்படுத்தி தேவனா புறத்துல ஒரு வேலை செஞ்சுக்கலாம், தேவையில்லை. இந்த உருவத்தை நாம கண்டுக்க தேவையில்லை, இருந்தா இது போட்டு வைக்கலாம். ஆனா இந்த உருவத்துக்கு நாம ஏதாவது செய்ய வேண்டிய வேலை இருக்கா? கண்ணாலில் தெரியக்கூடிய உருவத்துக்கு நாம தான் நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலை தான் இருக்கா? கண்டிப்பா இல்ல, கண்டிப்பா இல்லைங்க. அதேதான், பயம் வெளிப்படுது. பயங்கிறது நம்முடைய பிம்பம் வெளிப்படுது. இந்த பயம் சம்பந்தப்பட்ட ஒரு புறத்துல ஒரு வேலை இருக்கு அப்படின்னா நீங்க வேலையை செஞ்சுக்கலாம். கண்டிப்பாங்க. புறத்துல வேலையே இல்லை, அதுல புறத்துல எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா தேவையில்லாம பயம் வந்திருக்கு அப்படின்னா நாம அதை நிர்வாகம் பண்ண தேவையில்லை, அதை வந்து கண்டுக்காம விட்டா போதும். கண்டுகொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல், புறக்கணித்தல் அப்படிங்கறதெல்லாம் வந்து புறத்துக்கு தேவைனா பண்றதை தவிர அதை நம்ம நிர்வாகம் பண்ற வேலை கிடையாது. அதை நிர்வாகம் பண்ணாம அது எப்படி இருந்தாலும் எதிர்ப்பு போட்டுன்னு விடுறதுதான் இந்த விடுதலை. ரொம்ப தெளிவா புரிஞ்சதுங்க, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. உங்களை மீட் பண்றீங்க. அடுத்து மூர்த்தி ஐயனார் வந்திருக்காங்க. ஐயா நீங்க உங்களை நீங்களே அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ ஐயா. ஐயா வணக்கம், சொல்லுங்க. ஓ, பர்சனலா ஒரு கேள்வி கேட்கலாமாங்களே?
பர்சனலா ரெக்கார்ட் ஆகணும் இல்ல ரெக்கார்ட் ஆகணும்னு சொன்னா நாங்க வந்து பாஸ் பண்ணிடுவோம். பாஸ் பண்ற ஆப்ஷன் இருக்கு இல்ல எல்லாருக்கும் தேவையானதான் இருக்கும். சாதாரணமா கேளுங்க கேளுங்க. நான் காலேஜ்ல படிக்கும் போது என்னன்னாங்க இது மாதிரி வீட்டுக்கு வரும்போது ஒரு 10 மணிக்கு தான் ஹாஸ்டல்ல இருக்கிறேன். ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை வருவேன். வரும்போது என்னன்னா ஒரு காட்டு வழியா தான் நடந்து வரணும். 1 கிலோமீட்டர் கிராமம் எங்க ஊர் கிராமம் தான் எல்லாமே லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஒரு குளத்து வழியா தான் நடந்து வரணும். என்னன்னா அது எங்க தாத்தா அங்க 2 பேரு தூக்கு போட்டு வேற செத்து இருக்காங்க. அந்த ஒரு அத பார்த்த உடனே ஒரு பயமா வருது. அப்பம்போது நான் நிறைய விஷயம்லாம் கேள்விப்படுறேன். பயம் ஒரு மேல அதிகமானா ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எல்லாம் பட்டிருக்கேன். அது நான் ஐயாவோட புரிதலை வச்சு எதிர்கொண்டு பார்த்தாலும் செல்லத்துல ஓவரா நம்மளை மீறிய அந்த இது இப்ப கூட மாடியில தான் உட்காந்து பேசியிருக்கேன். நம்மள அந்த பேய் படம் எல்லாம் பார்த்ததுல இருந்து பின்னாடி இருந்து யாரும் தள்ளுவாங்களோ அப்படின்னு பின்னாடி பாத்துக்கிட்டு பேசுற மாதிரி எல்லாம் இருக்கு. அது எதிர்கொண்டு பார்த்தா கூட அந்த இடத்துல நான் என்னன்னு ஏதாச்சும் ஒரு குத்துப்பாட்டு இல்லாட்டி எனக்கு பிடிச்ச பாட்டை கேட்டுட்டு அதை வேமயமா அந்த இடத்த கடந்து வந்துடுவேன். அந்த குளத்தை வேமயமா வந்துடுவேன். சுடுவாடு எல்லாமே பக்கத்துலதான் இருக்கு. அந்த இடத்துல ஒரு நம்மளை மீறி அந்த எல்லாமே அவங்க ஐயாவோட புரிதல் எல்லாமே எனக்கு கரெக்டா புரியுதுங்கய்யா. ஆனா சில அந்த விஷயத்துல எல்லாம் எனக்கு அந்த ஒரு பயமுறுத்தி வச்சிருக்கேன். அதை எப்படி எதிர்கொள்றது? ஆக்சுவலா வந்து பயத்தை எதிர்கொள்ள முடியாதுங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது ஒண்ணும் பண்ண முடியாதுதான் தெரிஞ்சுக்கிறோம். எப்ப அது ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறோமோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய கவனம் வந்து புறம் நோக்கி போயிடும். புறநோக்கி போயிருது ரொம்ப அடியோ காட்டு பட்டவா அது ரொம்ப துடிக்கிற மாதிரி இருந்தானு. அந்த யூடியூப்ல சில வீடியோ எல்லாம் பார்த்தேன். ரொம்ப சில பேர் எல்லாம் அந்த கிரிக்கெட் மேட்ச் அந்த லாஸ்ட் இறுதி கட்டம் எல்லாம் பாக்கும்போது சில பேரா செத்துருக்க மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த பரபரப்பான அந்த லாஸ்ட்ல ஒரு பாலுக்கு ஒரு சிக்ஸ் அடிக்கணும்னா அந்த ஹார்ட் பேஷன் எல்லாம் பார்த்தா செத்த அந்த மாதிரி இருந்தோம்னு டக்குன்னு அந்த மைண்ட மாத்திக்கிற நிலைமை தானே வேணும். அது நீங்க ஒரு பயத்தோட ஒரு வந்து நீங்க இந்த கிரிக்கெட் உதாரணத்தையே நான் சொல்றேன். இருக்கிறது ஒரு பாலு நமக்கு தேவையான ரன் 5 வச்சுக்கோங்க. அவர் பாக்குறாரு நாம எப்படியும் தோத்துருவோம் முடிவு பண்ணிட்டாரு. பேட்மேன் வந்து தோத்துருவோம் முடிவு பண்ணிட்டாரு. சரி தோத்தது இந்த ஆயிடுச்சு இழுத்து அடிச்சிருவோம் அடிக்கிறாரு. அது வந்து சிக்ஸர் போகுதுன்னு வச்சுக்கோங்க. என்னன்னா அவர் வந்து புறத்தை எதிர்கொண்டுட்டாரு. ஆனா அவர் வந்து இதே வந்து அவருக்கு தேவை 2 ரன் ஒரு பால் வச்சுங்க. அவருக்கு வந்து நம்பிக்கையும் இருக்குது பயமும் இருக்குது. வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இல்லைங்கும் போது இழுத்து அடிக்கிற ஏதோ ஒண்ணு அடிக்கிறாரு. வாய்ப்பு இருக்கு பயத்தோட அந்த வேலையை செய்யும் போது என்ன கேட்டீங்கன்னா பயத்தோட சண்டை போட்டு பயப்படக்கூடாது. பதட்டம் இல்லாம அடிக்கணும் பயப்படக்கூடாதுன்னு அதோட போராடிட்டு செய்யும் போது அது வந்து அவுட் ஆயிடுறாரு. இது மாதிரிதான் நீங்க இருட்டே இருந்தா கூட இருட்டு வச்சீங்களேன் யார் வந்து பயத்தோட சண்டை போடுறாங்களோ அவங்களுக்கு வேணா ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பயத்தை ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு அத ஒரு கையின் நிலைக்கு போயிட்டு புறத்துல கவனிக்கிறாங்களோ ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. எப்ப நம்ம பயத்தோட சண்டை போடுறோமோ பயத்திலிருந்து விடுபட்டாகணும். ஐயோ அப்படின்னு பயப்படும் போதுதான் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகுறது அதனால பதட்டம் ஏற்படுறது ஹார்ட் பீட் வேகமா இருக்கிறது எல்லாமே நடக்கும். நீங்க வந்து அதை ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறது நீங்க முடிவுக்கு நீங்க வரணும். இல்ல அது அந்த முடிவுக்கு வந்துடுறேன். முன்னாடி எல்லாம் அந்த இடத்த வச்சு சொன்ன கதைகள்லாம் அதெல்லாம் டக்கு டக்குன்னு நம்ம மைண்டுக்கு அது வந்துருந்துங்க. அதனாலதான் ஒரு இதா இருக்கு. அதெல்லாம் நீங்க அப்படி என்னதான் பண்ணி பாருங்க கண்டிப்பா ஒண்ணு சரிங்க பாருங்க. என்னன்னா அந்த இடத்த வச்சு ஒரு கதை சொல்லிருப்பாங்க நம்ம எங்க தாத்தா எல்லாம் சொல்லிருப்பாங்க. அத டக்கு டக்கு நம்ம மைண்ட் வரும்போது ரொம்ப அது உச்சகட்ட பயத்துக்கு வந்துடுது. எதிர்கொண்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம போதும். சரிங்க அப்பனா அது அப்படியே அந்த பயம் வந்துட்டு போட்டோம்னா அப்படியே விட்டுற வேண்டியானே வேற வழியே இல்ல. எப்போ ஒரு வழியே இல்லன்னு நாம வந்து அணுகறோமோ அப்பதான் சக்சஸ் ஆகும். சரி ஓகேங்க. இப்ப நான் ஏற்கனவே சொல்றேன் ஒரு ஒரு நண்பர் வீட்டுக்கு ஒருத்தர் போறாரு.
இவர் போகும்போது நைட்டு 7 மணி ஆயிடுச்சு, இவர் போறப்பதான் நண்பர் வெளியே போறாருன்னு வச்சுக்கீங்க, வீட்டை பூட்டிட்டு இருக்காரு, வெளியே பூட்டிட்டு இருக்காரு, உன்ன பார்க்க வரப்ப நீ எங்க வெளியே போற அப்படின்னு சரி நீ நான் ஒரு சின்ன வேலை இல்ல நீ வெளியே பூட்டிக்க நான் டயர்டா இருக்கிறேன் நான் தூங்கிடுறேன் நீ வந்து கதவு தட்டும் போது எந்திரிப்பினா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன போறோம் உள்ள போயிடுறோம், நண்பர் வெளியே கூட்டிட்டு போயிடுறாரு. கூட்டுக்குள்ள போனா பாம்பு இருக்குன்னு வச்சுக்கீங்க, ஒரு பயம் வருது. அப்ப தப்பிக்கவே வழி இல்லை, வெளியே வேற கூட்டி போயிட்டாங்க, வேற வழியே இல்லைங்கும் போதுதான் நம்ம பாம்பையே கவனிக்க ஆரம்பிப்போம். அப்பதான் தெரியும் பாம்பும் நம்மளை பார்த்து பயந்துட்டு இருக்குன்னு. நீங்க தப்பிக்க வழி இருக்குன்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கீங்க, வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா நீங்க பாம்பை கவனிக்க மாட்டீங்க, எப்படி தப்பிச்சு போலாங்கிறதா கவனிப்பீங்க. சரிங்க சரி, எந்த ஒரு பயம் வந்தாலும் அந்த பயத்துல விழுப்புறதுக்கு வழி வழியே கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த புற சூழ்நிலையை கவனிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு சால்வேஷனுக்கான விட கிடைச்சிடும். ஓகேங்க, ஏன் நான் மியூட் பண்றேன். கேள்வி கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. பாலு சார் வந்திருக்காரு, சார் வாங்க, உங்களை நான் அன்மியூட் பண்றேன், நீங்களும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம் வணக்கம், வாங்க. இல்ல இப்ப இதுல இந்த பயம்ன்றது இருக்கு இல்லைங்களா, இப்ப வந்து அது ஆக்சுவலா மனசுலதான் உருவாது, மனசுலதான் உருவாகுது பயம்ன்றது. அப்போ ஆக்சுவலா அந்த பயம் வந்து மனசுலதான் வருது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட போய் அந்த பயத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? வாய்ப்பு இருந்தா நல்லதுதான், வெளியே வரணும், ஒண்ணு வெளியே வரணும், இல்ல தேவைய மீட் அவுட் பண்ணணும், தேவைய பூர்த்தி செய்யணும், அந்த புரிதல் இருந்தா போதும் இல்லைங்களா? இப்ப பயம்ன்றது இப்போ சொன்ன மாதிரி, இப்ப ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி இப்போ டெல்லியில இருட்டுல போறோம் பாம்பு இருக்கும் அப்படின்றது வாய்ப்பு இருக்கு, அப்போ கையில ஒரு டார்ச் லைட் எடுத்து போயிடும் வச்சுங்களேன், அவர்களுக்கு அந்த பயத்தை நம்ம எதிர்கொள்ளலாம், ஈஸியா எதிர்கொள்ளலாம். கண்டிப்பா அடிப்படையா வந்து பயம்ன்றது மனசுல உருவாகிற ஒரு ஒரு உணர்வு தான் இல்லைங்களா? அப்ப ஆக்சுவலா வந்து அப்போ மனசு மனசு வந்து நமக்கு இது இல்ல இல்ல ஏன்னா நம்ம புரிதல் இல்ல அப்படின்ற மாதிரி ஆயிடுது. சோ அப்ப நம்ம வந்து மனசை பயன்படுத்துற பட்சத்துல அதாவது ரெண்டு வகையா சொல்லலாம்னு வச்சுக்கோங்க, ஒண்ணு வந்து மனசு சொல்றத நம்ம கேக்குறோம், அது பிரகாரம் நடக்கிறோம் ஒரு பகுதி. இன்னொரு பகுதி வந்து ஆக்சுவலா மனசு சொல்றத நம்ம கேக்குறது இல்ல, அதே மாதிரி மனசு சொல்ற பிரகாரம் நம்ம நடக்கிறது இல்ல. ஆனா வந்து என்ன செய்ய மனசை பயன்படுத்தி ஆகணும், நம்மளுக்கு இருக்கிற ஒரே டூல் வந்து மனசு மட்டும்தான். ஈவன் இதுல வந்து அகம்புறம் இல்லைனாக்கா அறிவு பகுதி உணர்வு பகுதினா கூட நான் பிரிக்கவே இல்லை, மொத்தமாவே சொல்றேன் நான் அந்த டைவர்ஷன். இது தேவையின் அடிப்படையில தான் நான் பேசுறேன். ஓகே ஓகே, பயன்றது ஒண்ணு இருக்கு இல்லைன்னு சொல்ல, பயன்றது எல்லாருக்கும் இருக்கு, அது சின்ன குழந்தையில இருந்தே வந்துருக்கு, அது ஒரு வகையான ஒரு உணர்வு தான் ஆக்சுவலா. இப்ப வந்து நம்ம வந்து அது சின்ன வயசுல இருந்து நம்ம அறியாத வயசுல எல்லாம் இந்த மாதிரி பண்ணிரும், ஒரு 18-20 வயசு தான், அதுக்கப்புறம் கூட இருக்குன்னு வச்சுங்க இல்லைன்னு சொல்லல, பட் அதுக்கப்புறம் நம்மளுக்கு யோசிக்கிற சக்தின்னு வந்துட்ட பிறகு ஒரு 14-15 வயசுக்கு அப்புறம் நம்மளுக்கு யோசிக்கிற சக்தின்னு வந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் இந்த பயம் எல்லாம் வந்து மனசுலதான் வருது, நம்மளே ஏற்கனவே உருவாக்கி வச்சிருக்க ப்ரிஜுடைஸ் பதிவுகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதனாலதான் இந்த பயம் வருது. அதனால நம்ம வந்து மனசுன்னு நம்ம உருவாக்கி வச்சுட்டோம், ஓகே அது இருக்குது இருந்து போட்டோம், பட் இருந்தாலும் இனிமேற்பட்டு நம்ம வந்து மனசை பயன்படுத்ததான் செய்யணுமே தவிர மனசு சொல்றத நம்ம கேட்கவே கூடாது. மனசு வந்து நம்மளுடைய ஒரு ஒரு டூல் தான், அது அது வந்து ஒரு கருவியா நம்ம தேவையை பயன்படுத்துறதுக்கு, நம்ம தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு மனசை பயன்படுத்தலாமே தவிர, ஆனா வந்து மனசு சொல்றதை நம்ம கேட்க கூடாது. ஏன்னா அந்த பயம் உருவாக்கிறதும் மனசுதான் உருவாக்குது இல்லைங்களா? அப்படின்னாக்கா அது ஒரு தீர்வாமைய வாய்ப்பு இருக்குங்களா? கண்டிப்பா கண்டிப்பா, கேட்க கூடாது அப்படிங்கறத விட விஷயத்த மனசு சொல்லும் போது நம்ம ஒரு எடுத்துக்கலாம், இது பண்ண நல்லது அப்படிங்கும் போது அறிவுக்கு உட்பட்டு ஒரு வேலையை வந்து நம்ம செய்யலாம். ஓகே, ஐ அகிரி ஐ அகிரி. அகம் சம்பந்தப்பட்டதை மனசு சொல்லும் போது கேட்கலாம், அதுதான் சொல்ல வரேன்.
அகம் புறம்னு கூட பிரிக்கணுமா? இல்ல மனசு ஒட்டுமொத்தமா நம்ம ஒதுக்க முடியாது. இல்ல போறோம் ஒரு இடத்துல சாக்கடையா இருக்கு, அந்த ரோடு ரொம்ப சகதியா இருக்குன்னு வச்சுக்கோங்க, மனசுதான் சொல்லுது நமக்கு. ஆக்சுவலா எல்லாமே மனசுதான். இந்த பக்கம் உணவு போறப்ப நமக்கு நம்ம மேலாம் சாக்கடை ஆயிடும். இன்னொரு ரூட்ல இருந்தாலும் ஒரு ரூட் இருக்கு, அதுல போலாம்னு மனசு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க, அதுல கேக்குறது ஒண்ணும் தப்பு இல்ல. அதுதான் சொல்றேன், நீங்க சொல்ற மாதிரி அது மனசு. ஐ அக்ரி வித் யூ, நூத்துக்கு நூறு ஒத்துக்கிட்டேன். மனசு சொல்லுறதுன்றது ஒண்ணு இருக்கு, மனசை பயன்படுத்துறதுன்னு ஒண்ணு இருக்கு. இல்லைங்க, மனசு சொல்லிட்டேதான் இருக்கும். சின்ன வயசுல இருந்தே பார்த்தாக்கா, இப்ப தம்பி ஒருத்தர் கூட பேசினாரு, அவர் சொன்னாரு இந்த அந்த மரத்தை பார்த்தா எனக்கு பயம் வரும். அது மனசு சொல்லுது ஆக்சுவலா, டவுட் இல்லை. அதே சமயத்துல வந்து அது சொல்லதான் செய்யும். அது சொல்றதை நம்ம கேட்க கூடாது. சப்போஸ் உண்மையிலேயே வந்து அங்க ஒரு பேய் இருக்கு, ஆவி இருக்கு, அது வந்து நம்மளை தாக்கும் அப்படின்றது வந்து உண்மை அப்படின்னாக்கா ஓகே, அதுக்கு ஏதாச்சும் கவுண்டர் பண்றதுக்கு பயன்படுத்தலாமே தவிர. ஆனா அதே மனசு வந்து பொய்யும் சொல்லும், உண்மையும் சொல்லும் இல்லைங்களா? அப்ப நம்ம வந்து அதுல உஷாரா இருந்துட்டு, அதாவது மத்தவங்க கிட்ட நம்ம உஷாரா இருக்கோமோ இல்லையோ, நம்ம மனசு கிட்ட நம்ம உஷாரா இருந்துட்டாக்கவே இந்த பயத்துலாம் கூட கடந்து வர வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? ஏன்னா எல்லாமே பதிவுகள் தான் இல்லைங்களா? பதிவுகள் தான் நம்மளுக்கு பயன்படுத்திட்டே இருக்கு. தம்பி சொன்ன மாதிரி கூட ஆவின்றது கூட உண்மையிலேயே இருக்கா இல்லையான்றது ஒரு ஆராய்ச்சிக்கு உட்பட்டதா இருந்தா கூட, ஆனா இருக்குன்னு மனசு நம்பிட்ட பிறகு அது அதனுடைய பை ப்ராடக்டா ஒரு பயன்றதும் வரதான் செய்யும். அதனால மனசு வந்து மனசுல நம்ம வச்சிருக்க பதிவுகள் சரியா தப்பா அப்பப்போ சந்தேகப்படுறது. சந்தேகம்னாக்கா நல்ல நல்ல அர்த்தத்துல இல்ல, எனக்கு நம்ம சிலதெல்லாம் பொய்யெல்லாம் வந்து உண்மை நினைச்சு பதிவுகள் வச்சிருக்கோம், உண்மை எல்லாம் பொய்னு மனசுல பதிவுல வச்சிருக்கோம். நம்ம மாடு நம்ம ஏற்கனவே உடிச்சு வச்சிருக்க அந்த பதிவுகள் மேலாம் ஒரு சந்தேகப்பட்டு இதெல்லாம் சரியா தப்பா, சரியா தப்பா, தேவையா தேவையில்லையா, சொன்ன மாதிரி நம்ம பிசியாலஜிக்கல் நீட புறத்தேவைக்கு நமக்கு வந்து பயன்படுத்தா இல்லையா அப்படின்னு அப்பப்போ ஒரு ஒரு செக் வச்சுக்கிட்டே இருந்தோம் வச்சுக்கோங்க. சிம்பிளா ஐயா சொல்ற மாதிரி தாட் அண்ட் திங்க். ஸோ அது மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தாக்க அந்த பயத்தை வந்து நம்ம ஹேண்டில் பண்றது, மேனோவர் பண்றது, அதை கடந்து வர்றது அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால ஒரே கேட்டகரி தான் மனசு, அவ்வளவுதான். இந்த மனசை நான் பயன்படுத்தணும், ஆனா மனசு என்னைக்குமே என்ன பயன்படுத்த கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு அது கரெக்ட் தான், கரெக்ட் தான். ஓகே, நன்றிங்க, நன்றிங்க, தேங்க் யூ. ஆவி இருக்கா இல்லையா? ஆவியே இருக்கட்டும், நாமளும் ஒரு ஆவி தானே. நம்மகிட்ட உடல்ங்கிற ஒரு கருவி இருக்கு, அது உடல் இல்லாமல் இருக்கு, அவ்வளோதான். எதிர் இருந்தா என்ன? எதையுமே எதிர்கொள்ளும் போது அங்கே ஒன்றுமே இருக்கு. எதிர்கொள்றத கூடிய அந்த அந்த எதிர்கொள்ளக்கூடிய எதிர்கொள்ளக்கூடிய வந்து விஷயம் வந்து நம்ம உள்ள போராடுறப்ப தான் வெளியே வரும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கேள்வி கேட்க விரும்புறவங்க ஆன்சரிஸ் ஆப் யூஸ் பண்ணுங்க. இன்னும் ஒரு நமக்கு ஒரு 10 நிமிஷம் இருக்கு. யாராவது உங்களுடைய பதில் பதிவாக கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னாலும் சொன்னீங்கன்னா ரெக்கார்டிங் வந்து பாஸ் பண்ணிட்டு நம்ம அதுக்கான பதில் சொல்லிடலாம். அந்த ஆப்ஷனும் இருக்கு. அதனால உங்களுடைய சந்தேகங்களை தாராளமாக நீங்க கேட்கலாம். சதாசிவம் ஐயா வந்திருக்காங்க. ஐயா உங்களை நான் அன்மியூட் பண்றேன், நீங்களே அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கயா. ஹாய். பயம் பயம் வரும்பொழுது நாங்கள் அதை பற்றி சிந்தித்து செயல்பட வேணுமா?
பயம் இது வருது, இதை நாங்கள் இக்னோர் பண்ண வேணும், இதை நாங்கள் புறத்துக்கு பாவிக்க வேணும், அப்படி என்ன சிந்தித்து செயல்படுகிறதா, இல்லாவிட்டா இட்ஸ் அது ஆட்டோமேட்டிக்காக தான் நடக்குது? பயம் வந்து சிந்திக்கலாம் தேவையில்ல, பயம் வந்தா பளிச்சுன்னு தெரிஞ்சிடும். நம்ம வந்து வந்திருக்கான ஐடென்டிஃபை பண்ண, அதாவது வந்தவொடனே நமக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் உடம்புல ஆரம்பிச்சிடும். பயத்தை வந்து வந்திருக்கா வந்திருக்காது சந்தேகமே பட தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்கா பயம் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம வந்து பயம் வந்திருக்கிறதுனாலதான் பாக்குறோம், என்ன காரணத்துக்காக வந்திருக்கு, புறத்துல என்ன பிரச்சனை, என்ன ஆபத்தான சூழ்நிலைங்கிறத பாத்தீங்கன்னா அதுல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கறது நமக்கு, நம்ம அங்க கவனத்தை கொண்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கான அதுக்கான சொல்யூஷன் கிடைச்சிடும். நம்ம புறத்தை நிர்வாகம் பண்ணுமே தவிர நம்முடைய பயத்தை நிர்வாகம் பண்ணக்கூடாதுங்கிறது தான் முக்கியமான விஷயம். சிந்தனை பண்ணுங்கிறத நீங்க வந்து சிந்திக்கணுமே இல்லை, சிந்திக்க தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா பயம் வந்துடும், உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஒரு பதட்டமும் இருக்கும். அதுக்கான சூழ்நிலையை கவனிங்க. நம்ம என்னன்னா நம்ம உள்ள எப்ப சூழ்நிலையை கவனிப்போம் அப்படின்னா, உள்ள வாய்ப்பே இல்லங்கும் போதுதான் எங்க வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். பயத்தை நிர்வாகம் பண்றதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்ச நமக்கு என்னன்னா டக்குன்னு புறம் நோக்கி போடுவோம், என்ன பிரச்சனைனால வாய்ப்பு இருக்கு, இந்த பிரச்சனை இருந்து எப்படி விடுபட முடியும் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா கவனிக்கும் போதே அதுக்கான சொல்யூஷன் கிடைச்சு. அது புறத்தை பொறுத்தவரை, அகத்துல வர பயத்துக்கு என்ன செய்யலாம்? இல்ல நீங்க ஒரு உதாரணத்தோட சொல்லுங்களேன், புறத்துக்கு வர பயம், அகத்துக்கு வர பயம், புறத்துல சூழ்நிலையே இல்லாம அகத்துல ஒரு பயம் உணர்வு வருது, என்ன பண்ணு கேக்குறீங்களா? அது பயத்துக்கான சூழ்நிலையே வெளியே இல்ல, ஆனா அகத்துல ஒரு பயம் வருது, அது உண்மை பண்ண தேவையில்லை, பயப்படுங்க அவ்வளவுதான். பயம் வந்தா தைரியமா பயப்படுங்க. சென்னை காமராஜர் அரங்கத்துல நாம் வந்து ஐயாவுடைய மீட்டிங் ஏற்பாடு, ஒன் டே முகாம் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட 1800 பேர் வந்திருக்காங்க, அரங்கம் ரம்பி வலியுது. நாம் வந்து அப்ப வந்து அந்த மீட்டிங் வந்து ஐயா உட்கார்ந்துருக்காங்க, அந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்றதுக்காக நான் ஸ்டேஜில் இருக்கிறேன். நான் அப்ப நான் பாக்குறேன் இவ்வளவு பேர் இருக்காங்க, உண்மையிலேயே புரிதல் இல்லைன்னு வச்சுங்களேன், எனக்கு வந்து என்ன பேசுறதுன்னே தெரியாது, நம்ம ஏதாவது தப்பா பேசுவோமோ, நம்ம கரெக்டா இருக்கோம், நம்மளை பத்தி அவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கறதுலயே என்னுடைய பேச்சும் குழப்பம் ஆயிடும், நான் என்ன பேசணும் தெரியாது, வேர்த்து விறுவிறுத்து போயிடும். ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா 1800 பேர் உட்கார்ந்துருக்காங்க, நம்ம ஒரு வாரத்தை பேசினா 1800 பேர்த்தி ரீச் ஆகும் அப்படிங்கும் போது இந்த புரிதலை எப்படி நம்மளால எளிமையா சொல்ல முடியும் அப்படிங்கிற இடத்துல கவனம் போன உடனே எதாவது எதையும் மிஸ் பண்ணாம சொல்லுங்கிறதுலயே கவனமா இருந்து எல்லா விஷயத்தையுமே அழகா சொல்ல முடிஞ்சு. நம்மள இருக்கிற கவனம் ஒண்ணுதான், அதை நம்ம அகத்தை நிர்வாகம் பண்றோமா இல்ல புறத்தை நிர்வாகம் பண்றோமாங்கிறதா முக்கியம். இந்த கவனங்கிறத இந்த டார்ச் லைட் உதாரணம் நம்ம சொல்லுவோம், நம்ம மட்டும் ஒரு டார்ச் லைட் இருட்டுல போறோம், நாம கெட்டா இருக்கமான்னு பாக்குறது தான் அகத்தை நிர்வாகம் பண்றது. நம்ம நம்ம பேச நேரம் அடிச்சிட்டோம்னு வச்சுக்க என்ன ஆகும், எல்லாம் இருட்டா தெரியும், செயல்படவே முடியாது. இதே டார்ச் லைட்டை திருப்பி வெளியடிச்சு பாருங்க, நாம எங்க கால் வச்சு எப்படி நடந்து போகணுங்கிறது கிளியரா தெரியும், நமது கவனம் புறம் நோக்கி இருக்கும். நீங்க எப்ப நமக்கு உள்ள வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறோமோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா புறத்துக்கு வந்துடுவது. அகத்தை பொறுத்தவரல விடுதலை, புறத்தை பொறுத்தவரல நமக்கு முயற்சி, எல்லாமே புறம் வந்து முயற்சியாலதான் நடந்துட்டே இருக்கு, புறத்துல முயற்சி உள்ள சரணாகுது, இதுதான் அந்த விடுதலை ஞானத்தினுடைய பயன்பாடே இதுதான். புறத்துல வேலை இல்லாத உட்காந்துருங்க, ஃப்ரீயா உட்காந்துருங்க, என்ன வேணா வந்துட்டு போட்டோம். அதேதான் நான் சொன்ன ஒரு கண்ணாடி இருக்கு, நீங்க போறீங்க கண்ணாடியை பார்த்து நீங்க தலை சீவிக்கலாம், வேலையெல்லாம் செஞ்சுக்கலாம், தலை சீவ வேண்டிய வேலையில எந்த வேலையும் இல்லை, எந்த வேலையும் இல்லை, கண்ணாடியில உருவம் தெரியக்கூடாது நம்ம சொல்ல முடியுமா? தெரிஞ்சா தெரிஞ்சு போட்டு நீங்க பாருங்க, வேடி பாருங்க, அவ்வளவு நன்றி. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி.
உங்களை மீட் பண்றீங்க. இன்னும் ஒரு நமக்கு இன்னொரு அஞ்சு நிமிஷம் இருக்கு. ஏதாவது கேள்வி கேட்க விரும்புறவங்க கேளுங்க. பால் சார் வந்திருக்காங்க சார், வாங்க நீங்களும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். இப்ப அந்த சொன்னீங்க இல்லைங்களா, அந்த பாக்குறதுன்னு சொன்னீங்களா, பயம் எங்க வருதுன்னு பாருங்க அப்படின்னு சொன்னீங்க. இல்ல பயத்தை பார்க்க தேவையில்ல, புறத்துல இருக்கிற வேலையை கவனிங்கன்னா இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்னு. எந்த புறத்துல வேலையே இல்லை அப்படிங்கும் போது ஓகே, என்ன இருந்தாலும் ஓகே. அது 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 பார்க்க பார்க்க முடியுங்களா, ஆக்சுவலா நம்ம மனசை நம்ம பார்க்க முடியும். அதாவது ஒரு எண்ணம் வருது, அது கூடவே வந்து ஒரு பயன்ற உணர்வு. இல்ல பயங்கிறது எண்ணம் தான், எண்ணத்தினுடைய வேஷங்கள் தான் எல்லாமே, கவலை பயம் வருத்தம் கோபம் எல்லாமே எண்ணங்களினுடைய வேஷம். எண்ணத்துடைய இல்ல பாம்புன்றது எண்ணம் வச்சுங்களேன், அது கூட வர்றது பேர் பயம்ன்றது உணர்வு இல்லைங்களா. அதாவது பாம்புன்னு வரும்போதே போடுறதுல பாம்புனால ஆபத்து, நம்ம எத்தனையோ அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கல எல்லாம் கூட வந்துடும். அப்ப அந்த எண்ண பதிவுகள் எல்லாம் நம்ம கவனிக்க முடியும், கவனிக்க முடியும் இல்லைங்களா. இது நம்ம வில்ஃபுல்லா பாக்குறது இல்ல, ஆட்டோமேட்டிக்கா அதுவே காட்டும். இல்ல அதுதான் சொல்றேன், அது இல்ல அதுதான், அதாவது ஒரு ஸ்டெப் பின்னால இருந்தா பாக்கலாம், அதாவது படக்கை நிலையில இருந்து நம்ம பாக்கலாம். நம்ம அது முடியுங்களா, நம்மளால ஆக்சுவலா இப்போ நம்ம மனசையே இல்ல நம்ம எண்ணத்தையே, மனசுன்றதை விட்டுருங்க, எண்ணத்தை என்ன வச்சுக்கீங்களேன், எண்ணத்தை நம்ம வந்து படக்கை நிலையில இருந்து நம்மளே கவனிக்க முடியும். இல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா அதையும் நினைவாக்கி தான் கவனிக்க முடியும். முடிஞ்சு போன எண்ணத்தை இப்ப இதெல்லாம் வந்துச்சுன்னு நினைவுபடுத்தி பாக்கலாமே தவிர, வரும்போது நாமளும் அது ஒண்ணுதானே. இப்ப நம்ம என்ன இங்க ஒரு எண்ணம் வருது, ஆக்சுவலா வந்து பயிற்சியா கொடுக்கும் போது என்ன பண்றாங்கன்னா, எண்ணத்தை கவனி, உனக்கு வரும் எண்ணத்தை நீ கவனிக்கும் போது கவனிக்கிறது யாரு. இங்கதான் வந்து இந்த பயிற்சி இதுக்குள்ள வித்தியாசமே. அப்ப கவனிக்கிற ஆள் யாரு, என்ன யாரு, ரெண்டாயிடுது இல்ல. இல்ல அந்த அந்த ஆராய்ச்சி கூட நான் போல பாத்தீங்கன்னா, நீங்க அழகா சொன்னீங்க, ஒருத்தரை பாக்குறோம் நம்மளுக்கு வந்து ஓகே ஒரு இன்ப உணர்வு வருது, ஒருத்தரை பாக்குறோம் ஒரு வெறுப்பு உணர்வு வருது, ஓகேங்களா. சோ இப்ப பாத்தீங்கன்னாக்கே வந்து அது இப்ப இவரை பாக்குறோம், ஏன்ற ஒருத்தர் ராமசாமின்னு வச்சுக்கோங்களேன், அவர் ராமசாமியை பாக்குறோம், பார்த்ததும் அவர் வந்து நம்மளுக்கு செஞ்ச அவருக்கு நம்மளுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு, அப்போ ஒரு இன்ப உணர்வு வருது. இன்னொருத்தர் குப்புசாமி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் குப்புசாமியை பாக்குறப்ப நம்மளுக்கு வந்து ஒரு இது வெறுப்பு உணர்ச்சி வருதுன்னு வச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு காரணமே வந்து அவரை பார்த்தாக்கா நம்மளுக்கு வந்து இன்ப உணர்ச்சி வர்றதுக்கு காரணம் அவரை பத்தி இன்ப பதிவுகள், பதிவுகள்னா அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு, என்ன பாராட்டினாரு, எனக்கு ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு. வேற குப்புசாமின்றவர் பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து எனக்கு வந்துட்டு ஏமாத்திட்டாரு, துரோகம் பண்ணாரு, அதனால ஒரு வெறுப்பு உணர்ச்சி. அப்ப ரெண்டுமே வந்து ஒரு வகையான பதிவுகள் தான். கண்டிப்பா கண்டிப்பா நம்முடைய அனுபவ பதிவுகள் மூலமா தான் இதை திருப்பு காட்சின்னு சொல்லுவோம். வேதங்கள் நோக்கி திருப்பு காட்சி நம்ம சொல்றது என்னன்னு கேட்டா இததான், அது ஒரு உருவம், அந்த உருவத்துக்கு ஒரு பெயர் கொடுக்கறோம். நம்ம பெயர் கொடுத்தோம்னா அதை பற்றிய அனுபவங்கள் நம்ம கிட்ட என்னெல்லாம் சேர்த்துக்கோமோ எல்லாமே காட்டும். அதுதான் சொல்லுவேன். இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த பதிவுகள் ஏற்பட்டு, இப்ப வந்து ராமசாமி பார்த்தோம் ஒரு பதிவு ஏற்பட்டு வச்சிருக்கோம், குப்புசாமியை பாக்குறப்ப ஒரு பதிவு ஏற்பட்டு, இதை மொத்தத்தை வந்து மனசுன்னு சொல்றாங்க. ஆமா, அப்ப அந்த அந்த தானே வந்து அந்த தானே வந்து மனசை பயன்படுத்தினால தான் வந்து நம்ம வந்து ஒருத்தர் மேல அன்பம் இன்பம் வந்தது, ஒருத்தர் மேல வந்து விரோதம் வந்தது இல்லைங்களா. கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப என்ன ஆச்சுன்னா மனசு சொல்றதை நம்ம கேட்டிருக்கோம்,
அதனாலதான் நம்மளுக்கு ஒரு ஒருத்தன இன்பம் வருது, ஒரு ஒருத்தனை ஒருத்தர் மேல வந்து ஒரு இடத்தான வச்சுக்கலாம், ஒரு இடத்தனை இன்பம் வருது, ஒரு இடத்தனை வந்து வெறுப்பு வருது. அப்ப வந்து அந்த மனசை நம்ம எப்பயுமே நம்ம வந்து ஓகே நான் இப்ப வந்து மனசை பயன்படுத்துறேன்னா இல்ல ஏன் என்ன மனசு பயன்படுத்துதா அதனால வந்து இன்ப துன்பம் உருவாகுதா அப்படின்னு ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் வாங்கிங்களா. அந்த மாதிரி செக் பண்ணிக்கிட்டே இருந்தாக்கா ஓரளவுக்கு இந்த பயத்துல இருந்து கூட நம்ம வெளியே வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த பதிவுகளால. சோ தட் வி ஷுட் பி அவர் ஆஃப் அவர் பதிவுகள் ப்ரெஜுடைஸ் சொல்றோம் இல்லைங்களா. ஸோ அந்த பதிவுகள்ல மொத்தமே பதிவுகள் எல்லாமே எல்லாத்தையும் சேர்த்து மனசுன்னு ஒரு காமன் டேர்ம் யூஸ் பண்றோம் இல்லைங்களா. கண்டிப்பா நம்ம மனசுக்கிட்ட நம்ம உஷாரா இருந்தாக்கா மனசு மேல கவனம் செலுத்திட்டு ஓகே இது நம்மளுக்கு நல்லது செய்யும் செய்யும் கெட்டதும் செய்யும் இந்த மனசு. அப்ப அந்த மனசு சொல்றதை நம்ம கேட்க கூடாது, அதுக்கு பதிலா மனசு வந்து நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்தணும், நம்ம தேவைக்கு மட்டும் பயன்படுத்தணும்ன்ற மாதிரி ஒரு ஒரு கவனிப்பு இருந்தாவே ஓரளவுக்கு நம்ம இந்த பயத்துல இருந்து கூட வெளியே வர மனத்துல பயம் கோபம் வெறுப்பு சந்தோஷம் ஈவன் சந்தோஷத்துல இருந்து கூட வெளியே வந்துடலாம். இப்போ இந்த சமயத்துல எனக்கு சந்தோஷம் கிடைக்குது ஏன்னாக்கா இவர் ராமசாமி நான் பார்த்திருக்கேன் சந்தோஷம். அப்போ அந்த தண்ட கூட உஷார் ஆயிட்டு நம்ம சந்தோஷப்படாம கூட இருக்கலாம், நம்ம அப்படியே சந்தோஷத்துல லயத்திடாம கூட இருக்கலாம். சில சமயத்துல சந்தோஷத்துல லயத்து போயிடுறப்ப கூட நம்மளுக்கு கெடுதி ஏற்பட வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா. ஒருத்தர் நம்மளுக்கு பாராட்டுறோம்னா அவர் ஒரு நம்மள ஐஸ் வச்சு நம்மள வந்து நம்ம சந்தோஷத்துல இருப்போம் நம்மள ஏமாத்தி போயிட்டு கூட வாய்ப்பு. அப்ப வந்து நம்மளுக்கு வந்து அந்த எது இருந்தாலும் அந்த மனசு வந்து நம்மளுக்கு அதுகிட்ட நம்ம ரொம்ப உஷாரா இருந்தாக்கா பயம் ஏமாறுறது வெறுப்பு இது எல்லாத்துல இருந்தே நம்ம வந்து கொஞ்சம் உஷாரா வாழ்ந்துக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா அது என்னன்னு கேட்டீங்கன்னா உஷாருங்கிறத விட விடுதலை அடைஞ்சவங்களுக்கு எதுவுமே நிலைக்காது. அகத்தை பொறுத்தவரும் துன்பமும் நிலைக்காது இன்பமும் நிலைக்காது. நீங்க துன்பத்தையும் தக்க வைக்க முடியாது இன்பத்தையும் தக்க வைக்க முடியாது, புரிஞ்சா புரிஞ்சதுதான் உங்களுக்கே தெரிஞ்சிடும் அங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. புரிஞ்ச விட்டி உங்களால வந்து துன்பமும் நீடிக்காது இன்பமும் நீடிக்காது, அது எப்பயுமே அது வந்து அதுவாவே சமன்பட்டுகிட்டே இருக்கும். தானாவே நடக்கும் இல்ல இல்ல அது நீடிக்கும் நீடிக்கணும்னு நினைக்கிறது இல்லைன்னாக்கா நீடிக்க கூடாது தள்ளி விடுறது அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல அதெல்லாம் டைனமிக்ஸ் அதெல்லாம் வந்து அதனுடைய இது பைசெக்ஷன் பண்ணி பாக்குறது பிரிச்சு அனலிசிஸ் நாம நீடிக்கிறோம் அதுவும் நீடிக்காது கண்டிப்பா நீ முயற்சி பண்ணா கூட நடக்காது இல்ல புரியுது அது அது இல்லைன்னு சொல்ல நான் எகைன் அதுவும் அதுவும் பின்னால பாத்தீங்கன்னாக்கா இன்போன்றத கூட நம்ம மனசுல உருவாக்கி வச்சிருக்க ஒரு இதுதான் இல்லைங்களா கருத்து தான் இல்லைங்களா. இப்ப ராமசாமிய பார்த்தா இன்பம் கிடைக்கிறதுன்னு ஒரு கருத்து தான், அதுவும் எங்க வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா மனசுலதான் வச்சிருக்கோம். குப்புசாமிய பார்த்தா நம்மளுக்கு வெறுப்பு வரும் அப்படின்றதும் ஒரு கருத்து தான், அதுவும் எங்க வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இதுலதான் வச்சிருக்கோம் எங்க மனசுலதான் வச்சிருக்கோம். சோ மொத்தத்துல நம்மள ஆட்டி படைக்கிறது எல்லாமே இந்த மனசு தான். அதனால இந்த மனசுகிட்ட நம்ம ரொம்ப உஷாரா இருந்தாக்கா ஒரு எப்பயுமே அது சொல்லும் போது ஒரு ஸ்டெப் பின்னால போயிட்டு ஓகே என் மனசு சொல்றது கரெக்டா தப்பா தேவையா தேவையா விடுதலை இல்ல. ஆமா விடுதலை அடைஞ்சாதான் நம்ம மனசை நம்ம பார்க்க முடியும் கிடைக்கும் உரையாடலுக்கு. டைம் ஆயிடுச்சு, ஏதாவது கேள்வி இருந்தால் ஒரு லாஸ்ட் கேள்வியே வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த செஷன் நம்ம நிறைவு கொண்டு வந்துடலாம். கேள்வி எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம நிறைவு கொண்டு வந்துடலாம். ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஒரு கருத்துக்கு இந்த ஒரு டிஸ்கஷன் நீங்கள்லாம் வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி வணக்கம். நிறைவு செய்துக்கலாம்.